வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போர்கூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கே திருவிளக்கே எபிசோடில் பாகம் 2 பார்க்க இருக்கிறோம். பாகம் 2 எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. இது வந்து எல்லார்கிட்டேயும் நல்ல வரவேற்பு இருக்குமா, எல்லாருக்கும் இது பிடிக்குமா, நம்மளோட ஆர்வத்தை இதில் பேசியிருக்கோமே அப்படின்னு நினச்சேன். என்னையை விட ஆர்வமாக நிறைய பேர் இருக்கீங்கன்றது உங்களோட கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நானே உட்காந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, நீங்கள் உங்களோட பூஜை ரூமை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காட்டுறேன். இந்த நம்மளோட விளக்கே திருவிளக்கு இது முடியும் போது கண்டிப்பாக எங்களோட பூஜை ரூம் முழுக்க காட்டுறேன். அதுக்கு ஆண்டவனோட அருள் இருக்கட்டும். இப்போது நாம் விளக்கே திருவிளக்கையில் பாகம் 2 பார்க்கலாம். வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே. பொய்கை ஆழ்வார் இந்த உலகத்தையே அகலா பாவிக்கிறாரு. கடல் நீரை முழுக்க நெய்யா மாற்றி அதில் கதிரவன் சூரியனை விளக்கா ஏற்றுறாரு பெருமாளுக்கு. எவ்வளோ பெரிய கற்பனை பாருங்க. இந்த மாதிரி அதில் கூட விளக்கை தான் கொண்டு வந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற கை விளக்குகள் அப்படின்றது எப்படியெல்லாம் உருமாறி இருக்குது. கை விளக்கு அப்படின்றது முதல்ல என்னன்னு பார்க்கலாம். கை விளக்கு அப்படின்றது ஈஸியாக நாம் நினச்சா தூக்கிட்டு போய் எங்கே போனால் எங்கே வேணாலும் வைக்கிற மாதிரி நகர்த்தி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விளக்குகள் தான் கை விளக்கு. அந்த வகைகளில் வர்றது தான் அகல் விளக்கும் கூட. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் வாசலில் 2 மாட குழி இருக்கும். அதில் வந்து ஏற்றிருப்பாங்க, அகல் விளக்கு ஏற்றுவாங்க. மாட விளக்குன்னே அதுக்கு ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்கை நம்மளுக்கு இப்போவும் நம்மளுக்கு அந்த விளக்கோட மாடல் கிடச்சிருக்கு. பட் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போவும் செட்டி நாடுகளில் அந்த மாதிரி திக்காக நல்லா ஹெவியாக ஒரு விளக்கு வந்து 1/2 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வர்ற அளவுக்கும் ஹெவியாக இப்போவும் விளக்கு கிடைக்கிது. ஆனால் அதை நம்ம சொல்லி செஞ்சு வாங்கினாதான். ஏன்னா அந்த மாதிரி விளக்கு செய்யக்கூடியவங்க இப்போ ரொம்ப கம்மி. அந்த மாதிரி விளக்கை அவங்க எப்படி ஏற்றுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாட குழிகளில் எப்படி வெறுமனே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு தட்டு வச்சுட்டு விளக்கு வைக்கிறோம். ஆனால் முன்னாடி அவங்க எப்படி ஏற்றிருக்காங்க அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் பசு மாடு இருக்கும் இல்லையா, அந்த பசு மாட்டு சாணியை எடுத்து உருண்டையாக எடுத்து 2 மாட குழியிலையும் வச்சுட்டு அது மேலே இந்த அகல் விளக்கை வைப்பாங்களாம். ஏன்னா விளக்கு அப்படின்னாலே நம்ம ஏற்றுறோம் அப்படின்னாலே அதிலேருந்து என்னாகும், நெய்யை ஊற்றி ஏற்றினாலும் சரி எண்ணெயை ஊற்றி ஏற்றினாலும் சரி சுற்றி வடியும். ஸோ அந்த இது நம்மளோட சுவரையும் பாழாக்காமல் அழகாக அந்த சாணி உருண்டையில் அது தங்கிடுற மாதிரியான நம்ம முன்னோர்கள் அவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க. இந்த விளக்குகளோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா அகண்டு இருக்கும், உங்களுக்கு ஆழமாக குழி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா உயரமாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா காற்று வந்து அதை அணைக்காமல் அதை மாதிரி நம்ம பிடிச்சி தூக்க கை பிடிச்சி தூக்கிறதுக்கு நம்மளுக்கு அது வசதியாக இருக்கிற மாதிரி அந்த அமைப்புகளில் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி விளக்குகள் எல்லாமே பிளெயினாக தான் வந்திருக்கு. அதில் எந்தவித டிசைனோ எந்தவித உருவமோ எதுவுமே இல்லை. ஆனால் காலப்போக்கில் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களை அதில் பொறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உருவங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள 6 சமயங்களை போற்றி தான் அதோட வழிபாடாக தான் வந்து அந்த விளக்குகளில் இருந்த உருவமெல்லாம் இருந்திருக்கு. சரி, இந்து மதத்தில் 6 சமயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியனை வணங்கும் சௌரம், கணபதியை வணங்கும் காணபத்தியம், முருக கடவுளை வணங்கக்கூடிய கௌமாரம், சிவனை வணங்கக்கூடிய சைவம், விஷ்ணுவை வணங்கக்கூடிய வைஷ்ணவம், சக்தியை வணங்கக்கூடிய சாக்தம். இந்த 6 சமயங்களை
பின்பற்றி தான் வந்து அதில் உள்ள உருவங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ அந்த ஆறு சமயத்தில் உள்ள உருவங்கள் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். இப்போது கணபதியை வணங்கக்கூடிய காணபத்தியம், அவங்களோட அந்த சமயத்தை பின்பற்றினவங்க வாங்கக்கூடிய விளக்குகளில், வழிபடக்கூடிய விளக்குகளில் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கணபதியோட உருவம் பொறிச்சிருந்திருக்கு, அதை தவிர பாம்போட உருவம் இருந்திருக்கு, அப்புறம் யானையோட உருவம் இருந்திருக்கு, சித்தி புத்தி அவங்களோட உருவம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் பிள்ளையாரோட வாகனம் பிரிச்சாலி இருக்கு இல்லையா, அந்த எலியோட உருவம் கூட இருந்திருக்கு. இப்படியெல்லாம் விளக்குகள் காணபத்தியம் சமயத்தில் உள்ளவங்க வழிபட்டிருக்காங்க. குமர கடவுள் அவரை வழிபடக்கூடியவங்க வாங்கின, வழிபட்ட, ஏற்றின விளக்குகளில் என்னென்ன உருவம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல் இருந்திருக்கு, மயில் இருந்திருக்கு, வள்ளி தெய்வயானையோடு இருக்கக்கூடிய முருகர் இருந்திருக்காரு. இது எல்லாமே தனித்தனி உருவங்களாகவும் இருந்திருக்கு, ஒன்றா சேர்ந்தும் இருந்திருக்கு. இப்படியெல்லாம் கூட விளக்கு வச்சு நம்மளோட முன்னோர்கள் முருக கடவுளை வழிபட்டிருக்காங்க. சைவ சமயத்தை பின்பற்றவர்கள் அவங்களோட விளக்குகள்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அதில் நாகம் இருந்திருக்கு, லிங்கம் இருந்திருக்கு, நந்தியம் பெருமான் இருந்திருக்காரு. இந்த மாதிரி சைவ வழிபாடுறவங்களுக்கான விளக்குகள் இருந்திருக்கு. அடுத்ததாக வைஷ்ணவம். வைஷ்ணவ விளக்குகளில் பார்த்தோன்னா சங்கு, சக்கரம், நாமம், அது இன்றைக்குமே நம்ம நிறையவே பார்க்குறோம். அதே மாதிரி கஜலக்ஷ்மி விளக்கு, இதெல்லாமே கூட இந்த மாதிரி வந்தது தான். கஜலக்ஷ்மி, யானை, இது எல்லாமே வைணவ விளக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா லக்ஷ்மி இருக்கக்கூடிய தாமரை, அது கூட வந்து வைணவ விளக்கில் தான் வருது. சக்தியை வழிபடக்கூடிய சாந்தம், அந்த சமயத்தினவர் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன வழிபட்டிருக்காங்க, அவங்களோட விளக்கில் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, திரிசூலம் இருந்திருக்கு, அம்பாளுக்கு உகந்த, அது மாதிரி பைரவின்னு சொல்கிறோம் இல்லையா, சக்தியா, காளி, அந்த மாதிரி நம்மளோட இப்போ அம்மன் உருவங்கள் எல்லாமே வந்து அந்த விளக்கில் வந்திருக்கு, சாப்தம் சமயத்தினர் கும்பிட்ட விளக்கில். அடுத்ததாக சூரியனை வணங்கக்கூடிய சௌரவர்கள் அவங்களோட விளக்குகளில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருந்திருக்கு, குதிரைகள் இருந்திருக்கு. இந்த மாதிரி இந்த ஆறு சமயத்தை தழுவி தான் இன்றைக்குமே விளக்கு இருக்குது. ஆனால் அன்னைக்குள் இருந்த விளக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்குன்றதுக்கு உங்களுக்கு ஒரு வரைபடம் ஒன்றும் காட்டுறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது கேரளா பகுதிகளில் செய்யப்பட்ட விளக்குன்னு சொல்கிறாங்க. அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அகண்ட ஒரு அகலமான ஒரு அகல் மாதிரியான ஒரு விளக்கு அமைப்பு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கணபதி இருக்கார், முன்னாடி கணபதி இருக்கார். சைடில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா யாழி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பீடம், அந்த யாழி ரெண்டும் ஒரு பீடத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பீடத்தில் பெருமாள் விஷ்ணு வந்து அவ்வளோ அழகாக உட்கார்ந்துருப்பார். இது மாதிரி விளக்கு செஞ்சுருக்காங்க. இந்த விளக்குகள் எதுக்காக அப்படின்னா, காணிக்கையாக கோவிலுக்கு கொடுக்கவும், கோவில் வழிபாடுக்கும் இந்த விளக்கு எல்லாமே வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. கற்ப கிரகங்களில் இந்த மாதிரியான கை விளக்குகள் தான் இருந்திருக்கு. இது எல்லாமே காலப்போக்கில் மின்சார விளக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்தப்போ கூட, இன்றைக்கும் நம்மளோட பாரம்பரியமான கோவில்களில் இன்றைக்கும் உள்ள மின்சார விளக்கு இருக்காது, இந்த மாதிரி கை விளக்குகள் தான் இருக்குது. நம்ம மக்கள் இந்த கை விளக்கு மேலே வச்சிருந்த மோகம் எப்பேற்பட்டது அப்படின்னா, எல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே இந்த விளக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய ஆர்வம் தான் அந்த விளக்கு செய்யக்கூடிய சிற்பிகளை இன்னும் உற்சாகமாக நிறைய விதங்களாக அதை செய்யவும் தூண்டியிருக்கு. இது எல்லாமே ஒரு பொற்காலமாக இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு பொருள், ஒரு தரமான பொருள் வந்தது அப்படின்னா, அதை வந்து அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தரம் கம்மியாக, விலை கம்மியாக, எல்லாருமே நம்ம இப்போவும் கேட்குறோம் இல்லையா, எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்காக அந்த விளக்க சுருக்க ஆரம்பித்து அதோட தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிருக்கு. அதுதான் நாம் இப்போ பண்ணி பார்த்துட்ருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு. நம்மளுடைய பழைய விளக்குகள் எல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, ஹெவியாக நல்ல வார்ப்பில் செஞ்ச விளக்காக இருந்திருக்கு. இப்போ நாம் பண்ணி பார்க்குற விளக்குகள் எல்லாமே ஐசிசி தகடுன்னு சொல்லுவாங்க,
அதில் செய்யக்கூடிய விளக்குகள் தான் வந்து இப்போ காமாட்சி விளக்காக வந்துட்டுருக்குது. இந்த பாரம்பரியமான கை விளக்கு மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இருந்துட்டிருந்த கை விளக்குக்கும் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விளக்குகளுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கு. இதை வந்து உங்களுக்கு பழைய விளக்குகளுக்கும் இப்போ உள்ள விளக்குகளுக்கும் என்ன வித்தியாசன்றது நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பழைய விளக்குகள் வந்து அப்படியே வார்ப்பில் செஞ்சதுனால தத்ரூபமாக இருக்கும். அந்த தத்ரூபம் வந்து இப்போ இருக்கிற விளக்குகளில் இருக்குன்னா உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நடுவில் அந்த கலைகள் வந்து சுத்தமாக அழிஞ்சே போயிருந்தது. ஏன்னா ஒரு காமாட்சி விளக்குன்னு நம்ம எடுப்போம், அதில் காமாட்சிக்கு மூக்கு எது முகம் எதுன்னே தெரியாமல் தான் இருந்தது. ஏன்னா பட்ஜெட் ஓரியன்டாக மக்கள் போகும்போது. ஆனால் இப்போ ஒரு சில விளக்கு கம்பெனி காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக தத்ரூபமாக அந்த பழைய விளக்கு மாதிரியே கொண்டு வந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. அப்போது நம்ம ஒரு விளக்கை வாங்கும்போது நம்ம அதோட தரத்தை தான் பார்க்கணும். அப்போ தரத்தை பார்த்து நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு அதுக்கான திருப்தி கிடைக்கும். இன்னொன்று, ஒரு விளக்கு அப்படிங்கிறது ஒரு விக்கிரகமாகட்டும், அது நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம அதை என்ன மனசோடு அதை வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதை வந்து நம்ம பரம்பரையே கும்பிட போகிறாங்க. இதை வந்து ஒரு தடவை தான் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் ஆகாமல் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கும் இந்த மாதிரியான விளக்குகள் நம்மளுக்கு அப்போ கிடைச்ச அந்த 100% தரமான விளக்குகள் இப்போ இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் அந்த மாதிரியான விளக்குகள் இப்போவும் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இப்போ நம்ம விளக்கு கடைக்கு வந்தவங்க அல்லது நம்மளோட விளக்கு கலெக்ஷன் பார்த்தவங்களுக்கு தெரியும், காமாட்சி விளக்குலையே இப்போ ஆன்டிக் விளக்குன்னு வந்திருக்கு. அது புதுசாக செய்யக்கூடிய விளக்கு தான். ஆன்டிக் விளக்கு அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த பழைய காலத்தில் இருந்த அந்த திக்னஸ் வந்திருக்கு இப்போது. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். என்ன, எல்லாருமே அதை வந்து விலையை பார்த்து பயந்து தான் வாங்கிறது இல்லையே தவிர மற்றபடி அதை எல்லாருமே ரசிக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளோட அஷ்டலக்ஷ்மி விளக்கு, காமாட்சி விளக்கு, சங்கு சக்கர நாமம் போட்ட விளக்கு இது எல்லாமே வந்து ஆன்டிக்கில் வந்திருக்கு. அதுவும் இப்போது சமீப காலமாக தான். இப்போ அது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த 2-3 மாதத்துக்குள்ளே தான் அந்த ஆன்டிக் விளக்கு கூட வந்திருக்கு. அது உங்களோட பார்வைக்கு விரைவில் கொண்டு வர்றோம். இப்படி படிப்படியாக மாறிக்கிட்டே வந்த விளக்கு இன்றைக்கி பரிணாம வளர்ச்சியில் எப்படி இருக்குது இந்த கைவிளக்குகள் அப்படின்னா, முன்னாடி மாட விளக்காக இருந்தது, இப்போ வந்து நம்ம வந்து அதை நந்தா விளக்குன்னு சொல்கிறோம். நடுவில் ஒரு மேலே ஒரு மூடி போட்டு கண்ணாடி வச்சு மூடிக்கிறோம் அல்லது பிராஸ்லேயே வந்து மூடியெல்லாம் போட்டு இப்போ விளக்குகள் எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா காலத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மாறணும். இன்றைக்கி நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறோம், வாசலில் விளக்கேற்றணுன்னா இன்றைக்கி நம்மளுக்கு மாடம் எல்லாம் இல்லை, அதனால் மாறியிருக்குது. அந்த மாதிரி கைப்பிடி போட்டு அழகழகாக நம்ம கோலங்களுக்கு நடுவில் வைக்கிற மாதிரி இது எல்லாமே வந்து கை விளக்கு வகைகளில் தான் வரும். இன்றைக்கி நாம் இந்த விளக்கே திருவிளக்கே எபிசோடில் கை விளக்குகளை பற்றி பார்த்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷம். அதோட வரலாறு என்னன்னு முழுக்க முழுக்க இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அந்த வரலாறை நாம் மறக்காத வரைக்கும் நாமளும் வாழ்வோம், நம்மளோட கலைகளும் வாழும். என்றும் விளக்குகளின் தேடலோடு விளக்கு கடை ராஜலக்ஷ்மி. வணக்கம்.